இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி தாயம் திரு அவை நேப்பிள்ஸ் நகரத்தினுடைய புனித ஜன்வாரியூஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மறைசாட்சி. நேப்பிள்ஸ் நகரத்தினுடைய ஆயராக இருந்தார் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். 20 வயதிலேயே ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும், இவர் வாழ்ந்த பகுதியில் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு காரணத்திற்காக அரசனால் கைது செய்யப்பட்டு கொடிய விலங்குகளுக்கு கையளிக்கப்பட்டார் என்றும், அந்த கொடிய விலங்குகள் இவரை எதுவும் செய்யாத ஒரு காரணத்தினால் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டார் என்றும், தீயும் இவருக்கு எந்த தீங்கும் செய்யாத ஒரு காரணத்தினால் கடைசியில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக இவர் கொல்லப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நேப்பிள்ஸ் நகரத்தில் இருக்கிற இவருக்கான அந்த பேராலயத்தில் வருடத்திற்கு 3 முறை இவருடைய குருதியானது ஒரு கண்ணாடி குப்பியில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அன்புமிக்கவர்களே, வருடத்திற்கு 3 முறை அந்த குருதியானது திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதாகவும், இவருடைய பரிந்துரையால் பல அதிசயங்கள் அந்த பேராலயத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் இயேசுவுக்காய் உறுதியாக நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு நிகழ்ச்சி ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது, ஒரு ஏழை தந்தையும் அவருடைய சிறு மகனும் ஒரு மளிகை கடைக்கு மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக செல்லுகிறார்கள். தந்தைக்கு வேலை இல்லாத ஒரு காரணத்தினால் வெறும் 50 ரூபாய் காசு மட்டுமே அவரிடத்தில் இருக்கிறது. அதை வைத்து வீட்டிற்கான பொருட்களை அவர் வாங்க வேண்டும். தந்தையும் மகனும் 2 நாட்களாக சரியாக உணவின்றி வாடியதால் அவர்கள் இருவருடைய முகமும் வாட்டமாக இருக்கிறது. மளிகை கடைக்கு சென்று அந்த மளிகை கடைக்காரரிடத்தில் இந்த 50 ரூபாயை கொடுத்து மளிகை பொருள் கேட்கிற நேரத்தில் கடைக்காரர் இவரை ஏற இறங்க பார்த்து, இந்த 50 ரூபாய்க்கு நான் என்ன தர முடியும் என்கிற கேள்வியோடு கொஞ்சம் மலிவான அரிசியை எடுப்பதற்காக பின்புறம் திரும்புகிறார். அப்படி அவர் திரும்புகிற நேரத்தில் இந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், 2 நாள் பசியால் வாடுகிறானே என்று அங்கு இருந்த ஒரு பிரெட் பாக்கெட்டை எடுத்து ஒழித்து வைக்க முயற்சி செய்கிறார். அந்த கடைக்காரர் திரும்பி இந்த தந்தை திருடுவதை பார்த்துவிட்டு கோபத்தில் ஏதோ சொல்வதற்காக எத்தனைக்க நேரத்தில் அந்த மகனை பார்க்கிறார். தான் தந்தை ஒரு திருடன் என்று அந்த மகனுக்கு தெரிந்தால் எவ்வளவு மன வேதனை அந்த குழந்தை அடைவான் என்கிற எண்ணம் அந்த கடைக்காரருக்கு புரிகிறது. அதே நேரத்தில் அந்த தந்தைக்கு தன்னுடைய மகன் முன்னால் நான் வந்து ஒரு திருடன் என்று மற்றவர்கள் என்னை திட்டினால் என்னுடைய மகன் என்னை எப்படி மதிப்பான் என்கிற அந்த மன வேதனையோடு இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் கடைக்காரர் நிலைமையை புரிந்து கொண்டு அந்த தந்தையிடத்தில் அந்த அரிசியை கொடுத்து விட்டு இன்னும் ஒரு பிரெட் பாக்கெட்டை அவர் கையில் எடுத்து கொடுத்து அவரிடத்தில் அந்த 50 ரூபாயில் நீங்கள் கொடுத்த பணத்திற்கான பொருள் எது என்று சொல்லிவிட்டு மீதி 20 ரூபாயை கொடுப்பது போல் அவரிடத்தில் கொடுத்தாராம். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த அருகில் இருந்த மற்றொரு நபர், இந்த கருணையின் செயலை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு வாடிக்கையாளர் இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இன்னும் கொஞ்சம் மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார்களாம். தந்தையும் மகனும் மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல சென்ற நேரத்தில் தந்தை தன்னுடைய 2 கரங்களையும் எடுத்து கும்பிட்டு அந்த கடைக்காரருக்கு தன்னை காட்டி கொடுக்காமல் இருந்ததற்காக நன்றி சொன்னாராம். ஆம், அன்புமிக்கவர்களே, நற்செயல்கள் புரிகிற பொழுது நாமும் புனிதராகலாம் என்பதற்கான சான்று தான் இந்த நிகழ்வு. நற்செயல்களை நாம் மற்றவருக்கு செய்கிற பொழுது பாவியாக இருப்பவர்களும் தவறான வழியில் இருப்பவர்களுக்கு கூட மனம் மாறுவதற்கு அது ஒரு வழிவகை செய்யும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இந்த நிகழ்வை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதவை பெண் ஒருத்தருடைய மகனை இன்றைக்கு இறந்து அடக்கம் செய்ய பாடையில் தூக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய நிலையை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு சென்று அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த விதவை தாய்க்கு பரிசாக கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்.
இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு அவரே முன்வந்து இந்த பெண்ணினுடைய நிலையை உணர்ந்து அவருக்கு உதவி செய்கிற ஒரு செயலை பார்க்கிறோம். மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கிற நேரத்தில் அதை குறிப்பால் உணர்ந்து உதவி செய்வது தான் உண்மையான உதவி. அன்பு மிக்கவர்களே, பிறர் வந்து கேட்கட்டும், வந்து என்கிட்ட அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்கிறாங்க, உதவி வேணும்னா வந்து வாங்கட்டும், உதவி வேணும்னா கொஞ்சம் வந்து என்கிட்ட கேட்கட்டும் அப்படி என்று மற்றவர்கள் நம்மிடம் கேட்டால்தான் உதவி செய்வேன் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பிறருக்கு குறிப்பால் உணர்ந்து உதவி செய்ய வேண்டும். அதுவே உண்மையான பிறரன்பு சேவை என்பதை இறைவன் இன்றைக்கு உணர்த்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, பிறருடைய துன்பங்களை நாம் பார்க்கிற நேரத்தில் அவர்களுக்காக மனம் இறங்கி தாமாக முன்வந்து உதவி செய்கிற ஒரு நற்குணத்தை இறைவன் இன்றைக்கு தரும்படியாய் அவரிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.